வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அட்டகாசமான அயல் நாட்டு ரெசிபி செய்ய போகிறோம். இஸ்ரேல் அந்த கண்ட்ரியோட ரெசிபி இது, ஷக்ஷூகா. சரிங்களா, இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட். தக்காளி தான், இது வந்து அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கேப்சிகம், ஒரு கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா. அப்புறம் இதுக்கு தேவையானது இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு. டோருக்கு பாருங்கள், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக காரப்பொடி சேர்த்துற வேண்டியது தான், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு கடைசியாக எக்கு வந்து இதில் நம்ம உடச்சி ஊற்றணும். சரிங்களா, வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் ஊற்றி, கடுகெல்லாம் இதுக்கு தாளிக்கக்கூடாதுங்க. பூண்டு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனை சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகா நம்ம போட்டுட்டோம். இதை வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ஃபஸ்ட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மட்டும் வதங்கட்டும். சரிங்களா, வதங்கிறதுக்கு மட்டும் நான் லைட்டாக உப்பு போடுறேன். போட்டுட்டு இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது சேர்க்கலாம், சில்லி பவுடரும் சேர்க்கலாம். ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணி, தக்காளியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஆட் பண்ணலை, இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னாலே காய்கறியிலேருந்து தண்ணி வெளியில் விடும். சரிங்களா, ஸோ அந்த தண்ணியே வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு போதுமான தண்ணி. இந்த டிஷ்ஷுக்கு அதுவே போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிடலாம். இந்த ரெசிபியோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஸ்ரேலுக்கு முன்னாடி டுனீஷியா அண்டு லிபியாவிலேருந்து இது இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் அப்படி தாங்க இருக்குது, நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போய், இது நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை நம்ம காலையில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது வந்து அவங்க காலையில் டிஃபனாக சாப்பிட்றாங்க. இதோட வந்து ப்ரெட்டு, இந்த ஃப்ளாட் ப்ரெட்டு, பீட்டா ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம், அதெல்லாம் அந்த ப்ரெட் வெரைட்டிஸ் எல்லாம் இதுக்கு தொட்டு சாப்பிட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அட் த சேம் டைம் இது டர்க்கிலையும் மெனமென் அப்படின்ற ஒரு நேமில் அங்கேயும் இருக்குது இந்த டிஷ்ஷு. இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷோட நேம், இஸ்ரேலில் இருக்க டிஷ்ஷோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஷக்ஷூகா. டர்க்கியோட டிஷ் நேம் பார்த்திங்கன்னா மெனமென். ரெண்டுமே ஆனால் கிட்டத்தட்ட சேம் தான், ப்ராசஸ் சேமு, டிஷ்ஷும் சேம் தான். இது வந்து டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டோமன் எம்பையரில் 500 இது ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது 500 இயர்ஸ்க்கு முன்னாடி 15th century அந்த மாதிரி டயத்தில் வந்து இது இது பண்ணதாக சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. சரிங்களா, பட் இது இஸ்ரேலுக்கு வந்த பிறகு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு, அவங்களோட நேஷ்னல் ரெசிபியாகவும் மாறியிருக்கு. சரிங்களா, இப்போ நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மஞ்சத்தூள் பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, இப்போ மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் பாருங்கள். இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளியை. தக்காளியில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. டெய்லி மார்னிங் நம்ம ஒரு தக்காளியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா 3 months உங்களுக்கு உங்களோட வெயிட்டு குறைஞ்சு நல்ல மாற்றம் தெரியும். இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அது மட்டும் இல்லை, கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வழவழன்னு இருக்கும். அந்த தோல் எப்படி வழவழன்னு இருக்கோ அதே மாதிரியே நம்மளோட தோலையும், அதாவது ஸ்கின்னையும் இளமையாக வச்சுக்கக்கூடியது கேப்சிகம். நீங்கள் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தெரியும், 50 வயசு 60 வயசு ஆனாலும் ஒரு 40 வயசு மாதிரி தெரியும் அவங்கள பார்த்தா. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்க கேப்சிகம் சாப்பிட்டு தான் அப்படி வந்ததுதான்லாம் என்னை கேட்காதீங்க.
அதாவது கேப்சிகத்தோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து இளமையாக வச்சுப்போம், அதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வயோதிக தோற்றம் வந்து டிலே ஆகும், அதாவது டிலேடு ஏஜிங், சரிங்களா? அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் கேப்சிகமோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் கேப்சிகமோட ப்ராப்பர்ட்டி. அது இல்லாமல் அதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா? இதுதாங்க. இதில் வந்து நம்ம இப்போது இது ரெடி ஆகட்டும். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு ரெடி ஆகட்டும். முதல்ல இந்த பேஸ்ட் ரெடி ஆகட்டும். ரெடியான பிறகு நம்ம எக் ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, பேஸ்ட் இருக்கு இல்லையா, டொமேட்டோ பேஸ்ட்டு, தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ தான் மிளகாத்தூள் லைட்டாக பச்சை வாசனை போயிருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்னாகும், கொஞ்ச நேரத்தில் ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வரும். மேலே வந்தது தான் பதம். வந்த பிறகு நம்ம முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிடலாம். இது வந்து நீங்கள் ரைஸுக்கு, இட்லிக்கு, நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் ஆல்ரெடி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபைபர் இருக்கிறதால வயிறு சம்மந்தமான நோய்கள் எல்லாம் எதுவும் வராது. ஏன்னா சுலபமாக ஜீரணமாயிடும், சரிங்களா? வயிற்றில் போய் நமக்கு அந்த நெஞ்சில் நிற்கும் இல்லையா, அந்த எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாத வயிற்றில் நெஞ்சில் நிற்கிற அந்த ஒரு உணர்வும் நம்மளுக்கு இருக்காது, நெஞ்சு அடைப்பாகவும் இருக்காது. சாப்பிட்ட உடனே ஈஸியாக செரிச்சிடும், சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, சரிங்களா? அது இல்லாமல் இதில் தக்காளியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, கேப்சிகம்லேயும் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் கார்லிக்லேயும் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இதில் நம்ம இஞ்சி சேர்க்கலை, ஏன்னா ப்ராப்பர் இந்த ஃபுட்டில் வந்து இஞ்சி கிடையாது, கார்லிக் மட்டும்தான் சேர்க்குறாங்க. அவங்க பேப்ரிக்காலெலாம் சேர்ப்பாங்க, பட் நான் இன்றைக்கி கேப்சிகம் போட்டிருக்கிறதால பேப்ரிக்காலாம் நான் ஆட் பண்ணலை, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இது இப்படியே இருக்கணும், ஊற்றுற எண்ணெய் வெளியில் வரணும். வந்த பிறகு நம்ம எக்கு ஆட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு ஊற்ற போகிறோம், சரிங்களா? எப்படி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். எக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் ஃபேமஸ் ஷக்ஷூக்கா தயாராகிடுச்சு. வாசனை சூப்பராக வருது, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். எப்படி அவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இது, அதே மாதிரி அதே ட்ரெடிஷ்னல், அது மட்டும் இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டோ, அதே மாதிரி நம்மளுக்கும் இது ஹெல்தி ஃபுட்டு தாங்க. ஹெல்தி ஃபுட்டு எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும்
தாராளமாக சாப்பிடலாம். சரிங்களா, நான் இப்போ சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ஊற்றின எண்ணெல்லாம் மேலே வந்துருச்சு. பாருங்கள், எக்கு வெந்துருச்சு, எண்ணெல்லாம் மேலே வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா, நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் உமா சைனிங் ஆஃப். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா, தேங்க்யூ, டேக் கேர்.